ஏங்க, நான் ஆறு அடிச்சுன்னே இருக்கேன், நீங்க பண்ண போயினே இருக்கீங்க. ஏங்க, நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க கம்மியா இருக்கீங்க. உங்களை எங்க பார்த்தேன்? நீங்க என் அக்காவோட ஃப்ரெண்டு பிரியா தானே? ஏங்க, உங்களை தேடிதாங்க உங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அப்படியா? நானும் எங்க அப்பா அம்மாவும் ஃபங்க்ஷனுக்கு வந்தோம், வெளியே வந்தோம். வந்த இடத்துல அப்பாவுக்கு கால் நடக்க முடியாம பக்கத்துல இருக்க வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்னாச்சாண்டி? ஃபங்க்ஷனுக்கு வந்தம்மா, அப்பாவுக்கு கால் நடக்க முடியலம்மா, அவரால் நடந்து போக முடியலம்மா, பக்கத்துல வண்டி கூட எதுவும் இல்லம்மா, அதனால எல்லாரும் இங்கேயே உட்கார்ந்துட்டோம்மா. அப்பாவை பாருமா. அங்கிள், கால் என்னாச்சு? என்னால முடியலம்மா, நடக்க முடியலம்மா. இருங்க அங்கிள், நான் போய் டாக்டர் கூப்பிட்டு வரேன். இந்த வீடு தான் டாக்டர். இந்த வீடாமா? ஆமாங்க. போயிட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க. வேணாம் மாமா, பயமா இருக்கு மாமா, போயிடலாம் மாமா. ஹே, உனக்கு தெரியாது இங்க சட்ட விரோதமா சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, புரிஞ்சுதா? அத போட்டோ பிடிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். சரி வாணி, நான் பாத்துக்கிறேன், பயப்படாத, வா. இல்ல மாமா, பயமா இருக்கு மாமா. அத நான் சொல்றேன்ல, ஏன் பயப்படுற நீ, வா. மாமா இல்ல மாமா, எனக்கு பயமா இருக்கு. மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா, விட்டுரு மாமா, நான் போயிடுறேன். சரி, நீ வர தேவையில்லை, நீ ரொம்ப பயப்படுற, வண்டி எடுத்துட்டு பத்திரமா வீட்டுக்கு போ, புரியுதா? அப்புறம் பார்க்கலாம். சரி மாமா, நான் வீட்டுக்கு போயிடுறேன் மாமா. Yeah.
என்னது ஒரே சத்தமா கேக்குது, எங்க இருந்து கேக்குது? ஒருவேளை இது உள்ளது கேக்குதா? ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. Thanks,
ஹலோ சொல்லுங்க ஸ்னேகன். நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். நீங்க எப்போ வருவீங்க? சாரி, வர்க் டென்ஷன்ல மறந்துட்டேன். ஒரு 10 நிமிஷத்துல வந்துறேன். ஓகே, பை. சின்ன வேலை ஒன்னு இருக்கு, அது முடிச்சு கிளம்பிடலாம். சரிங்க. என்ன மது, நான் இருக்க, நீ வேற வெறுப்பேத்திட்டு இருக்க, அங்கதான் யாருமே இல்லையே. இல்லங்க, நாங்க ஒரு யாருமே இல்லையே, சும்மா சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்க. இது வேற யாருன்னு தெரியல. உண்மையை சொல்லு, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? அதான் கேக்குறேன், சொல்லேண்டா என்னாச்சு. ஒரு முக்கியமான விஷயத்தை உன்கிட்ட சொல்லாம நான் மறைச்சிட்டேன். என்னடா சொல்ற? அதாவதுமா, இத பத்தி ஒரு வார்த்தையாவது என்கிட்ட சொன்ன? இல்லம்மா, அது முதல்ல நான் பெருசா எடுத்துக்கல. நாலு கொலை நடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலம்மா. நீ குழப்பமா இருக்குமா? அதையும் மீறி நடத்தினீங்கன்னா விளைவுகள் ரொம்ப விபரீதமா இருக்கும். ஆமா, நீ ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னிய, அது எங்க? என்ன பத்தி தான் பேசுறீங்க போல இருக்கு? என் பேரு தான் மாட்டீங்களா? சரி, உள்ள வாங்க தான் கூப்பிடல, அட்லீஸ்ட் ஒரு டீ காஃபி கூட தர மாட்டீங்களா? உங்க மூச்சை பார்த்தா டீ காஃபி தர்ற மாதிரி தெரியல. சரி, டீயை நானே வர வச்சுக்கிறேன். No!
வேணாலும் இந்த மூடு பத்தா எங்கிட்டே பார்க்க முடியாது. அமாவாசைக்கு இந்த மூடு பத்தா அழைச்சிருவேன் அழைச்சிருவேன் அழைச்சிருவேன். நான் அப்பவே சொன்னேன் இந்த கல்யாணத்தை நடத்தாதீங்க, ஆறு மாசம் ஆகட்டும். யாராவது கேட்டீங்களா? இப்போ பாருங்க என்னாச்சு, இந்த ஆவி நான் கட்டி வச்ச பானையிலிருந்து வெளியே வந்துருச்சு. அதை அடங்குறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் உங்க குடும்பத்திற்காகவும் நீங்க படுற கஷ்டத்துக்காகவும் நான் முயற்சி பண்றேன். ஆனா அதுக்கு எனக்கு ஒரு நாள் அவகாசம் வேணும். இந்தா எல்லாருக்கும் வச்சு விடு, நான் வரேன்.